தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படும் காய்கறிகள் இன்று இரவு முதல் ஆய்வுக்கு பின்னரே அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி வாளையாறு சோதனைச்சாவடி உள்ளிட்ட இடங்களில் காய்கறிகளில் நச்சுத்தன்மை பற்றி ஆராய நடமாடும் ஆய்வகம் அமைக்கும் பணிகளில் கேரளா ஈடுபட்டுள்ளது. இதையொட்டி கடந்த 5 நாட்களாக கோவையில் 6 இடங்களில் முகாம்கள் அமைத்து வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் விளக்கங்கள் அளித்தனர். வேளாண்துறை, தோட்டக்கலைத்துறை, உணவு தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்த இந்த முகாம்களில் வியாபாரிகள் தங்கள் நிறுவனத்தின் பெயரை பதிவு செய்து கொண்டனர். மேலும் வியாபாரிகள் கொண்டு செல்லும் காய்கறிகளுக்கு தரச்சான்றும் அளிக்கப்பட்டது.